நீங்க வந்து எல்லா விஷயங்களுக்குமே விழிப்புணர்வு தேவை, அதே நேரத்துல சட்டத்தோட கடுமையும் தேவை, ரெண்டுமே தேவை. நீங்க வந்து இப்போ விபத்துகள் அதிகமா நடக்குது, விழிப்புணர்வு மட்டும் கொடுத்துட்டு இருந்தா விபத்துகள் குறைஞ்சிருவான்னு கேட்டீங்கன்னா குறையாது. அதே நேரத்துல நம்ம என்போர்ஸ்மெண்ட்டும் ஜாஸ்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, விழிப்புணர்வு ரெண்டுமே சார்பாக நடக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நீங்க அட்லீஸ்ட் விபத்துகள் போன்ற விஷயங்கள்லாவது வந்து நம்ம விழிப்புணர்வு பணிகள் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி எவ்வளவு மோசமான விபத்துகள் நடக்குது, எப்படி பேர் இறந்து போறாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லலாம். நீங்க போதைப்பொருள் விழிப்புணர்வு நான் பார்த்த வரை அரசாங்கம் தொடர்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. கல்லூரிகள்ல ஒரு நாள் முதலமைச்சர் அந்த 10 to 11 ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி அவர் ஆகஸ்ட் மாதத்துல எல்லாரும் வந்து உறுதிமொழி எடுக்கணும் ஏற்கனவே சொன்னாங்க. அங்கே காவல்துறை வந்து நடத்துறாங்க. அது எல்லாமே வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஒரு கல்லூரியில் நான் வேற ஒரு விஷயமா இருந்தேன், அந்த இடத்துல இந்த போதைப்பொருள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு லிப் சர்வீஸ் மாதிரி இருந்ததா நான் உணர்ந்தேன். நீங்க வந்து உண்மையிலேயே இந்த போதைப்பொருள்கள் என்ன பிரச்சனையை கொடுக்குது, அது குடும்பத்துல எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது, பசங்க அவங்க உடல் ரீதியாக என்னென்ன துன்பங்கள் வரும், மன ரீதியாக அவங்க என்ன ஆவாங்க, இதனால் இது பயன்படுத்தப்படுகிறது, இது குறைப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பெருசா பேசப்படல. உறுதிமொழி எடுக்க சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்ல, நாங்க உறுதிமொழி எல்லா இடங்களையும் முதலமைச்சரோட கொண்ட போட்டு பேனர் வச்சிருக்கோம், உறுதிமொழி எடுத்துறோம் அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருந்ததுங்கிற பார்த்து மற்ற இடங்களை மேபி நடத்தலாம். உண்மையிலேயே தன்னார்வலர்கள் இருப்பவர்கள் இதற்கு உண்மையிலே விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த போதைப்பொருள் மிக முக்கியமாக நீங்க என்ன தெரியுங்களா, எதிர்பாராத விதமாக நடக்கிறது, தவிர்க்க முடியாம நடக்குது, அதை குறைப்பதற்கு விழிப்புணர்வு பணிகள் நடக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதை கவர்மெண்ட் நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நீங்க இது விழிப்புணர்வு கொடுத்ததா இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. சிகரெட்டு மது நீங்க அதில் யாரும் நம்ம வாசகங்கள் போட்டு இருக்கலாம்னு அரசாங்கம் வித்துக்கிட்டு இருக்கு. இல்லீகல், இது சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக நடக்கின்ற ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு நம்ம வந்து முறைகேடு நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுப்பதுங்கிறது எனக்கு முழுமையான சம்பந்தமே முறை இல்லை. நிறைய செய்ய வேண்டியது இந்த பக்கம் என்போர்ஸ்மெண்ட் நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கும். அது மே குறிப்பாக திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு நீ எதிர்கட்சி தலைவர்கள் பேச இருந்தீங்க, அதுக்காக முன்னாடி இல்லைன்னா முன்னாடி இருந்தது, கொரோனா காலத்துல அதிகமாகவே இருந்தது. நிறைய பேருக்கு வந்து கொரோனா காலத்துல டாஸ்மாக் கடைகள்லாம் மூடிய பிறகு நீங்க அந்த பாட்டில வந்து ஒரு குவார்ட்டரை டபுள் ரேட்டு 3 ரேட்டுக்கு வாங்குறதுக்கு இந்த போதை மாத்திரைகள்ங்கிறவங்க சீப்பா கிடைக்குது, இந்த போதை மருந்துங்கிற சீப்பா கிடைக்குதுங்கிறவங்க நிறைய பேர் போனாங்க. என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, இப்ப வந்து இந்த போதைப் பொருளுக்கு ஒரு வயது வரம்பே இல்லாம நம்ம பார்க்கிறது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வயதானவர்கள், பெண்கள், ஆண்கள், எந்த விதமான பேதம், பாலின பேதம் இல்ல, வயது பேதம் இல்ல அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஏழை பணக்காரரும் கிடையாது. நீங்க வந்து சரி, இந்த ஸ்லம் பகுதிகளை ரொம்ப இருக்கு, நீங்க வந்து கஞ்சா பயன்படுத்துறாங்க அப்படியா, இல்ல கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துறாங்க, ஆமா கல்லூரி மாணவர்கள் வேற ஒன்று பயன்படுத்துறாங்க, பொருளாதாரத்தின் பின்தைகள் வேற ஒன்று பயன்படுத்துறாங்க. இது வந்து எந்தவித பேதங்களும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் நீக்கமரம் நிறைந்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது ரொம்ப முக்கியம். குறைப்பதற்கான வழிகள் பார்க்கும்போது கஞ்சா வேட்டை, கஞ்சா மட்டும் எடுத்து நீங்க நிறைய போதை வஸ்துகள் பார்க்கும்போது நிறைய இருக்கு. அதுல கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 நிறைய பண்ணாங்க, நிறைய பேர் கைது பண்ணாங்க. நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இப்ப 1 என்ன நம்ம சாதிச்சோம், என்ன எங்க சரிஞ்சோம், 2 நம்ம என்ன சாதிச்சோம் சரிஞ்சோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் நீங்க வந்து ஒரு குரூப்பா ஒரு 4 பேர் கைது பண்ணாங்க. நீங்க அதிகபட்சமா சில இதுல என்ன பிரச்சனை எடுத்துன்னா, சில பேர் வந்து போதைப்பொருள் விற்றாதவர்களும் சாமானியர்களும் மாட்டினாங்க. வேற ஒரு கேஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், வேற ஏதாவது தகவல் பண்ணி போலீஸ் அவனை தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டுறாங்க. 4 பேர் பிடிக்கிறீங்களா, ஓகே அவன் பெயில் அப்ளை பண்ணுவாங்க, 15 நாள் கிடையாது. உடனே கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட் பல நேரங்களில் இந்த ப்ராசஸ் அவங்க என்ன சொல்றாங்க, சரி என்னால இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சு நான் 10 வருஷம் 12 வருஷம் நடந்து சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் எல்லாம் பண்ண போதா, பண்ண போறது இல்லை. கஞ்சா வித்தான்னு நினைக்கிறேன், கஞ்சா வச்சு நினைக்கிறேன், 30 நாள் சிறையிலாவது இருக்கட்டும், 30 நாள் இருக்கிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, அவங்க கஞ்சா வித்தவங்களோ விற்காதவங்களோ மறுபடியும் சரி நம்ம போய் இந்த வேலைக்கே போயிடலாம், இது நல்லா இருக்கு, இந்த தொழில் நல்லா இருக்கு, நம்ம ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், ஏன்னா நம்ம சார்ஜ் ஷீட் போட போறது கிடையாது, இவனை தூக்கி உள்ள போட போறது கிடையாது. கஞ்சாவட்டை 2 அவனை சிக்கிறான், கஞ்சாவட்டை 3 அவனை சிக்கிறான், கஞ்சாவட்டை 4 அவனை சிக்கிறான். அப்போ நீங்க ஒரு கிரைம் நடந்துச்சு, அந்த கிரைம்ல முழுமையா நாங்க நடவடிக்கை எடுத்து அவன் மேல பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தோம், இல்ல அவன் தவறு செய்யாத ஒருத்தனை பிடிச்சு வந்தானா அவனை வந்து வெளியே விட்டோம் அப்படிங்கிறது இல்லாம என்ன பண்றீங்க, ஒரு 30 நாள் அவனை கொண்டு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வச்சிருந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சு விட்டானா, ஒரு வாட்டி ஜெயில் போகும்போது அவன் யோசிக்கிறான், ஐயா ரொம்ப ஜெயில் கஷ்டமா இருக்கு, முதல்ல அழுவான், ரெண்டு நாள் அழுவான், பரவாயில்ல ஜெயில் நல்லா பழகி போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நிறைய புதிய புதிய சரக்கள் கிடைக்கிறாங்க, இதை வச்சு நம்ம வேற போய் வெளியே வேற வேற விஷயங்கள் கூட பண்ணலாம், ஒரு மெட்ராஸ் பாசிங் ஐட்டம் மாறும்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் ஜெயில நீங்க நடந்துட்டு ஸ்கெச் போடுறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு போதை வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற பார்க்க. கல்லூரி மாணவர்களை பார்க்கும் பொழுது மெடிக்கல்ஸ்ல போய் சொல்றாங்க, ஒரு மாத்திரை ஒண்ணு, இந்த மாத்திரை ஒண்ணு கேட்டா மெடிக்கல்ல விற்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தினமலர்களே பதிவு பண்ண, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியில ஒருத்தர் மெடிக்கல்ல குத்தி வித்துட்டு இருக்காரு. ஒரு பெற்றோர் கண்ணீர் வச்சு அழுதுப்பாரு, என்ன பிரச்சனை கேட்கும்போது, ஏற்கனவே ஒரு பையன் இறந்து போயிட்டான் சார், இவர் குழந்தை மாத்தணுமா, அவன் வந்து உடம்பே உருகிருச்சு, உருகி செத்து போயிட்டான், அடுத்தவனை கொள்ளாதான்னு இவரு சொல்லிட்டு போறாரு, ஆனா அவன் தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்கான். இது போலீஸ் தெரியாத தெரியும், கொரோனா பேர்ல அவர் அரெஸ்ட் ஆனாரு, உள்ள போனாரு, 2 நாள் முன்னால் உள்ள இருந்தாரு, வெளியே வந்தாரு, மறுபடியும் உதவி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மெடிக்கல்ல நடக்குது, உயிர் காக்கும் மருந்துகள் நம்ம போய் தேடி போகின்ற மெடிக்கல்ல
போதைப் பொருட்களை வித்துட்டு இருக்கோம். சர்ஜரியில யூஸ் பண்ற அந்த மருந்து ஒண்ணும் சரி, அந்த மருந்து அங்க வந்து சில நூறு ரூபாய்க்கு தான், அதை வெளியே எடுத்து ஒரு மாஃபியாக்கு என்ன பண்றது லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம லோக்கல்ல கிடைக்கிறது இல்லாம நீங்க பாப்பே செடிகள் மூலியமா ஹெராயின் வர்றது அது நம்ம கையா இருக்கு. நீங்க வைசாக் ஆந்திரா வைசாக் பார்டர்ல ஏஓபின்னு சொல்லிக்கிட்டா ஆந்திரா ஒடிசா பார்டர்ல இருந்து வர்ற அந்த அந்த கஞ்சாக்கு ஸ்பெஷலான ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து சாதாரண பிரச்சனையே முதல் அல்ல, இது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம் அதெல்லாம் தீர்த்த முடியாது. இந்த பிரச்சனையின் வீரியம் மிக மிக பெரியது, அதை முதலில் அந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் உணர்ந்துள்ளார்கள் என கேள்வி இருக்கிறது.